வெல்கம் டு கோம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோம்ஸ் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணலாம், எப்படி செய்யலாம்னு கோம்ஸ் கிச்சனுக்குள்ள போலாம். நான் மட்டன் சுக்காக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, லவங்கம், 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு மட்டன் மசாலா, 1/2 பெரிய வெங்காயம், 1 சின்ன தக்காளி, ஒரு கப் தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இதை இப்போ வேக விட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். தவாவை சூட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா மிளகு, இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும், 2 பெரிய வெங்காயம், இது வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே போட்டிருக்கோம் உப்பு, ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்தோம்ல மட்டன், அதை வந்து இப்போ எல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஜூஸையும் சேர்த்து சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சிருங்க, இந்த தண்ணிலாம் வத்துட்டோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சுக்கா தண்ணிலாம் வத்திடுச்சு பாருங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சாதத்தோட நான்வெஜ் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. சூப்பரான டேஸ்டியான மட்டன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சுட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம கோம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ரெசிபியில பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.